சகநிலை மந்திரிகளின் தலைமையில் நாடு முழுவதும் 12 லட்சம் வெள்ளை சகோதர சகோதரிகள் பொது சொத்துக்களை பணமாக்குதல் என்கின்ற மத்திய அரசின் முடிவை எதிர்த்து இந்தியா முழுவதுமாக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களின் வரிப்பணத்தில் பொதுமக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ரயில்வே மற்றும் இதர பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்றிய அரசு தனியாருக்கு தரக்கூடாது, குத்தகைக்கு கொடுக்கக்கூடாது என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பாரத தலைவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள் என்பதை இங்கு உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். அது மட்டுமல்லாமல் இப்போது நிதி ஆயுக் என்ற ஒன்றிய அரசில் இருக்கின்ற அவர்கள் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார்கள். உபயோகப்படுத்தாத பொதுத்துறை நிறுவனங்கள் உபயோகப்படுத்துகின்ற பொதுத்துறைகள், அதாவது பணம் இல்லாத பணம் வந்து லாபம் வராத இடத்திலும் லாபம் ஈட்டுகின்ற அந்த பொதுநிலை நிறுவனங்களையும் அதை வந்து தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்று 6 லட்சம் கோடி அதில் ஈட்டப்பட வேண்டும். அதாவது 33 வருடம் 50 வருடம் 99 வருடத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நம்முடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஒன்றிய அரசு உடனடியாக அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 2020 இருந்து குறிப்பாக சென்னை சென்ட்ரல், சென்னை எழும்பூர், தாம்பரம் உட்பட தென்னகரையில் முக்கிய ரயில் நிலையங்கள் உட்பட 400 ரயில்வே நிலையங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உட்பட 90 பயணிகள் ரயில்கள், பெரம்பூர், குழந்தை காலனி, தாம்பரம் ரயில்வே காலனி உள்ளிட்ட சென்னை மாநகர எல்லைக்குட்பட்ட ரயில்வே காலனிகள் மற்றும் முக்கிய நகரங்களில் அமைந்துள்ள தென்னகர் ரயில்வே குடியிருப்புகள், 268 உச்சீடுகள், ஊட்டி மலை ரயில் உட்பட 6 மலை ரயில்கள், 1500 கிலோமீட்டர் நீளம் உள்ள ரயில் பாதை, 15 ரயில்வே ஸ்டேடியங்கள் என்று அடுக்கிக்கொண்டே போகலாம். பலவற்றை முக்கியமாக சொல்ல வேண்டும், 2 பெரிய கட்டணங்கள் அதாவது குழு மற்றும் ரிலையன்ஸ் குழுமத்திற்கு அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று இதை அதை முடிவெடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்வதற்கு காரணம், பிஜேபி அரசு வந்த பிறகுதான் இப்போது அதானி குழுமத்துக்கு 6 விமான நிலையங்களை குத்தகைக்கு கொடுத்து விட்டார்கள். 10 வந்து துறைமுகங்களை அதானி குழுமத்துக்கு கொடுத்து விட்டார்கள். அதே போல அதை வந்து நின்று கொண்டே செல்லப் போகின்றது. ஏன் இதை சொல்ல வைக்கின்றால், இந்த குத்தகை விடுவதால் வந்து மிகப்பெரிய நஷ்டம் வந்து மத்திய அரசுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். காரணம் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல உதாரணம் ஒன்றே ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த ஊட்டிக்கு செல்கின்ற அந்த மலை ரயிலில் வந்து ஒரு 8 மாதங்களுக்கு முன்பு, 1 வருடத்துக்கு முன்பு 45 நாட்கள் வெளியாட்டுக்கு கொடுத்தார்கள், குத்தகையாக கொடுத்தார்கள். 69 ரூபாய் டிக்கெட்டை வந்து 3000 ரூபாய்க்கு விட்டார்கள். அதே போல இப்போது இதை தனியாருக்கு விட்டு விட்டால், அந்த குத்தகைக்கு விட்டு விட்டால், அதன் பிறகு இந்த மக்கள் வந்து இப்போது இருக்க மெட்ராஸ் டூ கோயம்புத்தூர் செல்கின்ற வந்து 850 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை 3000 ரூபாய் கொடுத்து செல்லக்கூடிய நிலைமை நாட்டு மக்களுக்கு ஏற்படப் போகின்றது என்பதை குறிப்பாக தமிழக மக்களுக்கு ஏற்படுத்த போகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த 3 லேபர் லா தொழிலாளர் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன்படி பார்த்தால் யாருக்கும் வந்து இந்தியாவில் இருக்கின்ற மத்திய அரசுகளுக்கு மட்டும் இல்லை, ஈவன் சாதாரண கம்பெனி கூட வந்து அது வந்து செல்லும், அந்த சட்டங்கள் செல்லும். அப்படி வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து என்ன சம்பளம் என்பதை அந்த முதலாளிகள் தான் முடிவு செய்வார்கள். எவ்வளவு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அவங்க தான் முடிவு செய்வார்கள். அது மட்டுமில்லாமல் ஆட்டோமைஸ்ட் மெஷின் வந்து வந்த பிறகு இந்த மக்கள் இந்திய இளைஞர்களுக்கு வேலை என்பதே கிடைக்கும் அவர் கனவாக ஆகிவிடும் என்பதை இந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பொதுமக்களும் நன்றாக புரிந்து கொள்ளும் என்பதற்காக தான். அது மட்டுமில்லாமல் மாதத்திற்கு வந்து ஜிஎஸ்டி 1 கோடி 1 லட்சம் கோடி வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் 43% வந்து இந்த பெட்ரோலிலையும் டீசலிலும் அவர்கள் மத்திய அரசுக்கு வருகின்ற காரணத்தினால் 23 லட்சம் கோடி ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அப்படி இருக்கும்போது 5 கோடும் தான் இந்த அரசுக்களை இந்த நம்முடைய இந்திய நாட்டு மக்கள் அவர்கள் கொடுத்திருக்கின்றனர். அதை 55 வருடம் 99 வருடம் அவர்கள் லீஸ் கொடுத்து விட்டால் நாளைய தினம் அவர்கள் திரும்பி அதை வாங்கும்போது அதை வந்து திரும்பி அதை சரி செய்யும் போது அந்த லாபமே கிடையாது, எதுவுமே இல்லாமல் நஷ்டத்தில் தான் இந்த மத்திய அரசு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கின்ற காரணத்தினால் இதை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். நாங்கள் தான் ஆல் இந்தியா யூனிஃபிகேஷன். இன்றைய தினம் வந்து முதல் கட்டமாக
நாடு முழுவதுமாக போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து இதை செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இது வந்து மத்திய அரசு ஊழலுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, மிகப்பெரிய பாதிப்பு வந்து பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கு தான் என்பதை உங்கள் மூலமாக பொதுமக்களும் இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காது, அதே போல வந்து பொதுமக்கள் வந்து 850 ரூபாய் டிக்கெட்டை வந்து 3000 ரூபாய் கொடுத்து செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை உங்கள் மூலமாக அவர்கள் தெரிவித்துக்கொண்டு எந்த போராட்டங்களால் நீங்கள் எப்படி விவசாயிகள் போராட்டம் செய்கிறார்களோ அதே போல எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தால்தான் இதை நிறுத்த முடியும் என்பதை உங்கள் மூலமாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.